நண்பர்களே, சில பேருக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பாடெலாம் நல்லா சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, மன ரீதியான டென்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு வந்து இலவச ஒரு யோகா சொல்கிறேன், கேட்டுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், டென்ஷன் உடனே குறைஞ்சிரும். அளவுக்கு மீறியே உங்களுக்கு டென்ஷன் இருந்துச்சுன்னா தலைவலி அது இது மன உளைச்சல் இதெல்லாம் ஜாஸ்தி வரும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க என்னென்னா, அந்த நீங்கள் வந்து அந்த மூச்சு காற்றை வந்து ஒரு 80% நல்லா உள்ள இழுத்து உள்ளே நிப்பாட்டிங்க. நிப்பாட்டிட்டு 1-3 ஒரு 10 வரை கவுண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க 30 வரை கவுண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க 60 வரை கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக மூச்சை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அது மாதிரி செய்யுங்க. அதேமாதிரி ஒரு 10 டைம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, நல்ல சுவாசம் வந்து நல்லாயிருக்கும், டென்ஷன் வந்து அறவே இல்லாமல் இருக்கும், தலைவலிலாம் வராது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக டென்ஷன் வருதோ அப்போல்லாம் இது மாதிரி நாங்கள் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மூச்சை இழுங்க, மூச்சை உள்ளே நிப்பாட்டிடுங்க. நான் உள்ளே நிப்பாட்டியிருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மனசுலேயே எண்ணிங்க, 1-3 1-2-3-4-5-6-7-8-9-10. அதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த 1-2 நிமிஷம் கழித்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப மூச்சு இழுத்துங்க. அதேமாரி திரும்ப செய்யுங்க. அதேமாரி ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-30 ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இல்லாட்டி 60 கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சு மெதுவாக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிங்க. இது மாதிரி செய்யுங்க. ஒரு 10 டைம் செஞ்சிங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு மூச்சு வந்து நல்லா சுவாசம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு டென்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அதேமாதிரி வந்து தலைவலி இதெல்லாம் வராது. இதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே, நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.